நேற்று சுப்ரீம் கோர்ட் பெரிய என்ன வார்த்தையை சொல்றதுன்னு தெரியல. சைலன்ஸா பேசுறதுக்கு சைரன் அலறுது பாரு, கேக்குறா? வர சொன்னதே நான் தான்டா. அதாவது நம்ம பத்திரி மாமா கிட்ட ஆதன் தமிழ் சேனல்ல மணிப்பூர் கலவரம் அந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல தாங்க மணிப்பூர் கலவரத்துக்கு பாஜகவுக்கு வேற அளவுல முட்டு கொடுத்தாப்ல. அதாவது அந்த கலவரத்துக்கு காரணமே பழங்குடி மக்கள் தானாமா? அதாவது பழங்குடியினர் தான் மெய்த்தி மக்கள் அட்டாக் பண்றாங்களாமா? அதனாலதான் மெய்த்தி மக்கள் பழங்குடியின பெண்களை ரேப் பண்றாங்களாமா? அதாவது பாத்தீங்கன்னா அந்த நிர்வாணமான வீடியோ வந்தது இல்லைங்க, அதுக்கு விடிவிடி முட்டு கொடுத்தாருங்க அந்த வீடியோல. சரி, அதோட நிப்பாட்டோர்னு பார்த்தா அது மட்டும் இல்லாம ஏதோ மணிப்பூர்ல நடந்த அந்த இந்த வீடியோ சம்பந்தமா தமிழ்நாட்டுல கொந்தளிக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண் கவிஞர்கள் பூரா ஏதோ தாங்களே ரேப் செய்யப்பட்ட மாதிரி கவிதை எழுதுறாங்க. இதெல்லாம் நியாயமாங்க? தமிழ்ல இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்றாங்க நிப்பாட்டினாங்க அப்படின்னு பொறுக்கி மாதிரி பேசிருக்காங்க. பாத்திரமாமா நீங்களே அங்க பொறுக்கித்தனத்தை கேளுங்களேன். முக்கியமாக தமிழர்களை போல இந்த விஷயத்த புரிஞ்சுக்காம பொறுக்கித்தனம் பண்றது வேற யாருமே கிடையாது. பொறுக்கிடா நீ, நீ என்ன பண்ற? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. அதாவது பாத்தீங்கன்னா மணிப்பூர் கலவரத்துல பாஜகவுக்கு முட்டு கொடுத்து தமிழர்கள் பாருங்க சப்போர்ட் பண்ணி பொறுக்கித்தனம் பண்றாங்கன்னு பொறுக்கித்தனா பேசினவளோ பத்திரிமாமா. அதனால தமிழ்நாடு போலீஸ் விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் போய் பொறுக்கி பெய்ய மாதிரி பத்திரிமாமா அரெஸ்ட் பண்ணிருக்கிறதாங்க. இன்னைக்கு என்ன ரெண்டு மஞ்சி அடங்கோ மணிப்பூர் விவகாரத்துல பாஜகவுக்கு முட்டி தைய முட்டு கொடுத்த கையோட டேட்டா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியவே பத்திரிமாமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அதாவது மணிப்பூர் விவகாரம் சம்பந்தமால உச்சநீதிமன்றம் அப்படி என்னங்க தெரியும்? முதல்ல கோர்ட் இந்த மாதிரி சொல்ல தலையிடவே கூடாதுங்க, அதை தடை செய்யணும் பேசியிருக்காருங்க பத்திரிமாமா. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வேற தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. முதல்ல அவர் ரெண்டு துப்பாக்கி கொடுத்துவோம் அவர் நேரடியாக மணிப்பூர் கலவரத்தை அடக்க காட்டமே அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியவே அவமதிக்கிற மாதிரி பேசியிருக்காருங்க. நீங்களே அதை கேளுங்களேன். முதல்ல இந்த பல விஷயங்கள் கோர்ட்டுக்கு போறதே நம்ம தடை செய்யணும். கோர்ட்டு தான் அறிவில்லாம நடந்தது. ஏன் இப்படி பாக்குறாரு? இந்த மாதிரி பேசின கையோட பாத்தீங்களாங்க மணிப்பூர்ல பாஜக அரசு நடவடிக்கையில அப்படி என்னதாங்க குறை கண்டுட்டீங்க? அதாவது ரெண்டு கும்பல் அடிச்சுக்கிறாங்க, அந்த ரெண்டு கும்பல் அடிச்சுக்கிற இடமும் மலைப்பாங்கான பகுதிங்க. அந்த மாதிரி மலைப்பான பகுதியில அரசாங்கம் என்னங்க நடவடிக்கை எடுக்க முடியும்? என்ன நடக்க எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு முன்னாடி தடுக்கணும் வேற பேசிக்கிறாங்க, அதெல்லாம் தடுக்க முடியாதுங்களா? ஈஸி கிடையாது அப்படின்னு பேசுறாருங்க பத்திரிமாமா. ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க, அது ஒரு மலைப்பாங்கான பகுதி, அதுக்குள்ள கொலை நடக்கத்தான் நடக்கும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி அவங்க வாயாலேயே சொன்ன வாக்கு மூலம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு. அதாவது மணிப்பூர் கலவரம் ஏன் நடக்குதுன்னே தெரியாது, தெரியாத மாதிரியே பேசுறாரு அவரு. அதாவது பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல பெரும்பான்மையா இருக்கிற மெய்த்தி சமூகம் இருக்குங்க, ஆனா அவங்களுக்கு பழங்குடியின சமூகங்களுக்கு இருக்கிற நிலங்களை வாங்க முடியாது, அது தனி இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஆனா மணிப்பூர் அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, அந்த மெய்த்தி சமூகத்துக்கு பழங்குடி வந்து தராங்க. அது மூலமா குக்கி நாகமாரி இனங்களுக்கான இலங்கைகள் இருக்குல்ல, அந்த நிலங்களை மெய்த்தி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடு பறி போகுதுங்க. இதனாலதான் மெய்த்தி சமூக மக்களுக்கு எதிராக பழங்குடியின மக்கள் போராட்டம் பண்றாங்க. இது நான் பத்திரமாக தெரியவே தெரியாது. எப்படி தெரியும் எனக்கு? மணிப்பூர் பாஜக எம்எல்ஏ ஒப்புதல் பாஜக காரணம் சொல்ல வருது. ஆனா இதெல்லாம் தெரியாம பத்திரமாமா பாஜகவுக்கு முட்டி தைய முட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அடிச்சுட்டாங்கிற காரணத்தை நீங்க முன்கூட்டியே தடுத்துருக்க முடியுமா? அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் முடியாது. கொஞ்ச நேரத்துல டீக்கடை ஆக்கி இந்த ஊரை பொருட்களை ஆக்கிட்டாங்களே. பத்ரி இப்படி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாஜக அரசாங்கம் இந்தியிலேயே மருத்துவம் படிக்கலாம்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு இந்தியாவில மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாச்சுங்க. அது மருத்துவமனை இங்கிலீஷ்ல படிச்சாதாங்க படிக்க முடியும், இந்தியில படிக்கிறது என்ன, இதனும் இந்தி மொழி திணிப்பு மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துச்சு. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் எதிர்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் வினோத்குமார் ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருந்தாருங்க. அதாவது இந்தியை கத்துக்கணும்னா அப்ப 3 மாசம் தான் ஆகும், அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு அண்ணாதுரையே சொல்லியிருக்காருன்னு ட்வீட் போட்டிருந்தாருங்க. அதை பார்த்து கொஞ்சம் வச்சு நம்ம பத்திரிமாமா என்னது இந்தியை 3 மாசம் கத்துக்கலாமா, என்னது இந்தியா அவமதிக்கிற மாதிரி இருக்கு, இப்படி சொன்னாருன்னு அண்ணாவே முட்டாளு சொல்லுவோம் தெரியுமா அப்படின்னு பயங்கரமா கொந்தளிச்சிருந்தாரு. ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டி விட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். என்ன கொடுத்து நீங்க உங்களால முடியும்? இஸ் இட்
நான் ஒப்புக்கொண்ட ராமாமையா மூன்று மாதத்துல படித்து விடலாம் என்று என்ன என்றார். அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? ஹலோ, ஒண்ணு கேட்கலையே. அதற்கு மேல படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? அந்த சமயத்துல தமிழ்நாடு இணையவழி கல்விக் குழுல வேற நம்ம பத்திரமா உறுப்பினரா இருந்தாருங்க. என்னங்க இது, தமிழை இழிவுபடுத்தி இந்திய உயர்த்தி பேசி அண்ணாதர் இழிவுபடுத்துற ஒருத்தர போய் தமிழ் அரசு உறுப்பினரா வச்சிருக்க சில இதுலாம் பயங்கர எதிர்ப்பு வந்த உடனே தமிழ் அரசு அந்த பதவி விட்டே தூக்குச்சிங்க. அந்த சமயத்துல வேற வயரெல்லாம் மாறுச்சு. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். நண்பர்களே, வேற ஒண்ணும் இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நானு பழிக்கார மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது? நான் பத்திரிகமா இந்த மாதிரி தொடர்ச்சி சச்சுக்கிரி பேசிட்டே இருப்பாருங்க. குறிவா பாத்தீங்கன்னா பவன் மோசடி இருச்சப்பெல்லாம் நான் அமெரிக்கால இருந்தேங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ட்வீட் போட்டு இருந்தாரு. இத பார்த்து நெட்டிசன்கள் பூரா இன்னைக்கு முழுக்க ஆமாங்க, பத்திரி அரெஸ்ட் பண்ணாரு. நான் இந்த ஊர்ல தான் இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். வேற எவ்வளவு ட்ரோல் பண்ணி கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவளை சாத்தி வச்சு ஒப்பாரி விக்கிறத விட்டுபுட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே. சமகால அரசியல் நிகழ்வுகளை நகைச்சுவையா தொகுத்து சொல்லக்கூடிய அரண்சை ரோஸ்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நீங்க நிறையவே ஆதரவு தரீங்க. அந்த விதத்துலதாங்க அரண்சை ரோஸ்ட் அப்படின்னு ஒரு பேஸ்புக் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேஜோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நாங்க கொடுத்துருக்கோம். யூடியூப்ல நீங்க தரக்கூடிய அதே ஆதரவை பேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இவ்வாறான நெருக்கடியான சூழல், வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது. அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது. அது உரிய விளக்கங்கள் தரல. நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி.